ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைவிமர்சனம். இன்னைக்கு திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ராயர் பரம்பரை. சின்னசாமி சினி கிரியேஷன் சார்பா சின்னசாமி மௌனகுரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல கிருஷ்ணா, சரண்யா, அன்சுலா, கிருத்திகா, ஆனந்தராஜ், மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, ஆர் என் ஆர் மனோகர், கே ஆர் விஜயா, கஸ்தூரி, ஷர்மிளா, பாபா லக்ஷ்மணன், சேஷு, டைகர் தங்கதுரை, கல்லூரி வினோத் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. கணேஷ் ராகவேந்திரா மியூசிக் பண்ணிருக்கிற இந்த படத்துக்கு விக்னேஷ் வாசு சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. டி ராம்நாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன் புதூர்ல ஊரே நடுங்குற மாதிரி அடியாட்களோட மனைவி மகள் சரண்யா, அம்மா கே ஆர் விஜயாவோட வாழ்ந்துட்டு வராரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த ராயர் ஆனந்தராஜ். 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட தங்கை கஸ்தூரி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டதால காதல் மேல அவருக்கு தீவிரமான வெறுப்பு உண்டாகுது. இதனால ஆத்திரமடைகிற ராயர் ஊருக்குள்ள யாரும் காதலிக்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறாரு. மற்றும் அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களை தன்னோட சொந்த செலவுல வெளிநாட்டுக்கு அனுப்பியும் வைக்கிறாரு. அதே சமயம் அந்த கிராமத்துல மொட்டை ராஜேந்திரனை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு காதலிக்கும் ஜோடிகளை கண்டுபிடிச்சு அடியாட்களை வச்சு அடிச்சு பிரிச்சு வைக்கிறாரு. இந்த கட்சியின் துணைத் தலைவரா இருக்கிறாரு அன்புன்ற கிருஷ்ணா. அன்புன்ற கிருஷ்ணா ராயரோட கிராமத்துல இசை கத்துக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இவர்கிட்ட நெருங்கி பழகிறாங்க கிருத்திகா மற்றும் அன்சுலா. இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணாவை போட்டி போட்டுக்கிட்டு காதலிக்கிறாங்க. சரண்யா ராயரோட ஒரே மகள். இவங்களை அவர் பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. அதே சமயம் சரண்யா யாரையும் காதலிச்சிடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு. இந்த நிலையில உங்கள் மகளுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் உங்களோட சம்மதத்துடன் தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு ராயர்கிட்ட ஜோசியர் சொல்றாரு. ஜோசியர் மனோபாலா ஆனந்தராஜ் கிட்ட மகள் சரண்யாவுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தராஜ் பதறி போறாரு. ஒரு நாள் திடீர்னு சரண்யா காணாம போயிடுறாங்க. காதலனுடன் ஓடி போயிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஆனந்தராஜ் தன் அடியாட்களோட சேர்ந்து தேடுறாரு. மொட்டை ராஜேந்திரனை விட்டு தேடவும் சொல்றாரு. கடைசியில சரண்யாவை ஆனந்தராஜ் கண்டுபிடிச்சாரா இல்லையா, சரண்யா யார காதலிச்சாங்க, கிருஷ்ணா அந்த கிராமத்துக்கு வர காரணம் என்ன, ஆனந்தராஜ் மகள் சரண்யாவுக்கு காதலிச்ச மாப்பிள்ளையே திருமணம் செய்து வச்சாரா, அதே சமயம் ஆனந்தராஜ் தன்னுடைய தங்கை கஸ்தூரிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. காதலே பிடிக்காத ஹீரோ, அவரை துரத்தி துரத்தி காதலிக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட ஹீரோயின்கள், இதுதான் இந்த படத்தோட அவுட்லைன். இந்த ஒரு வரி கதையை எடுத்துக்கிட்டு அதை காமெடியாக ரசிக்கும்படி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் டி ராம்நாத். காதல் அப்படின்றது கொஞ்சம் கூட பிடிக்காத ஹீரோவா அன்புன்ற கேரக்டரில் கிருஷ்ணா. துள்ளல் பிளஸ் துடிப்பு இது ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்துருக்காரு அவருடைய நடிப்பில். குறிப்பா ஹீரோயின்கள் அவரை துரத்தி துரத்தி காதலிக்கும் போது கிருத்திகா, அன்சுலா மற்றும் சரண்யா இவங்க மூணு பேருமே அவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராயராக ஆனந்தராஜ் ஊரோட பெருமையையும் அதே சமயம் தன்னோட பெருமையையும் ஒரு சேர காப்பாற்ற வேண்டி அவர் செய்கிற சில செயல்கள் காமெடியை வரவழைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர கல்லூரி வினோத், காதலர்களை பிரிக்கவே கட்சி நடத்துகிற மொட்டை ராஜேந்திரன், தங்கதுரை இவங்க அவங்களோட நடிப்பால் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசனோட நடிப்பு சில சமயம் காமெடியை அள்ளி தெளிக்குது. பழம்பெரும் நடிகையான கே ஆர் விஜயா ஆனந்தராஜோட அம்மாவாகவும் கஸ்தூரி அவருடைய தங்கையாகவும் நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டுகளான சின்னசாமி, சேஷு, மனோபாலா, ஆர் என் ஆர் மனோகர், ஷர்மிளா, பாபா லக்ஷ்மணன் மற்றும் எல்லாருமே அவங்களோட நடிப்பால படத்துல கவனிக்க வச்சிருக்காங்க. கணேஷ் ராகவேந்திராவோட பின்னணி இசை, மோகன் ராஜாவோட லிரிக்ஸ் கதையோட பயணமாகுது.
விக்னேஷ் வாசுவோட சினிமோட்டோகிராஃபி, பொள்ளாச்சியோட பசுமையையும் கதாபாத்திரங்களையும் திரையில பளிச்சுன்னு பார்க்க வைக்குது. எடிட்டர் சசிகுமார், ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார், ஸ்டன்ட் டைரக்டர் சூப்பர் சூப்பராயன், நடன இயக்குனர் சாண்டி, ஸ்ரீசிவா, சங்கர், ஸ்ரீசெல்வி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்த்த நாம இப்ப இந்த படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். ராயர் பரம்பரை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு. டீசன்ட் வாட்ச் சார். இல்ல, ஃபேமிலி வேல்யூஸை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான படங்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு மத்தியில ஒரு நல்ல என்டர்டெயின் மூவியா எல்லாரும் பார்க்குற ஒரு மூவியா இருக்கு. ராயர் பரம்பரை ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், ஃபேமிலியா பார்க்கலாம். பேக் ஆஃப் வந்து ரொம்ப காமெடியா போச்சு. மொட்டராஜேந்திரா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேர் விஜயா மேடமும் அதே மாதிரி ரொம்ப பேக்காக வந்திருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு தரையில் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ராயர் பரம்பரை காமெடி ஸ்கிரிப்ட், கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இன்டர்வெல் ட்விஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு ஆக மொத்தத்தில் வந்து அவங்க சொல்லிருக்கிற ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது, அதாவது கல்யாணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு. ஆமாம், மனோபல்ல சாரை வந்து ரொம்ப மெமரபிளாக முன்னாடியே கொண்டு வந்திருக்கு. அது அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அதாவது ஒரு கடைசி படமாக இருக்கும் அவருதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஒன்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு டைலாக் ஆகட்டும், அந்த எடுத்து எழுதிருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா. இன்ஃபினிட்டி இந்த படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் படத்துலேயே வந்து ஒரே டேக்அவே பாயிண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் நடராஜர் வந்து மீடியாவுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார், கிரைம் எல்லாம் தடுக்க முடியாது, தனி மனித ஒழுக்கிறதுனால தான் பண்ண முடியும், அந்த ஒரு இது. அப்புறம் ஒரு அனாத இல்லத்தில் ஒரு சாங் வர மாதிரி இருக்குது. அது ரெண்டு தான் படம் பார்த்ததில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மற்றபடி நான் சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும், இன்ஃபினிட்டின்னு சொன்னால் அந்த புக்ஸ்லாம் இருக்கும்ல, இன்ஃபினிட்டி பற்றியெல்லாம் நிறைய ஆத்தர்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி என்ன இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் செகண்ட் பார்ட் வேறு, ஃபஸ்ட் பார்ட்டே நல்லா இல்லை, செகண்ட் பார்ட் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சதுரங்க வேட்டை நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அந்த அளவு இல்லை. ப்ரோ, இப்போது பம்பர் இந்த படத்தோட தியேட்டர் ரிவ்யூ பார்க்கலாம். பணம் பணம் பணம்னு போகிறாங்க, பணத்தினால சீரழிய போகிறாங்க, நல்ல மனிதரை பார்க்குறாங்க, ரிட்டர்ன் பேக் டு பை ஹார்ட் நல்லா கூட வராங்க. சூப்பர் படம், நல்லா இருக்குது சார். தேவையான சாங்ஸு, தேவையான காமெடி, எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், வீட்டிலோடு பார்க்கலாம். படம் வந்து பம்பர் படம் பார்த்தாங்க, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு, செகண்ட் ஆஃப் நல்லா பார்க்கலாம். சோசியல் அட்வைஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. கிடைக்கிற காசை நண்பர்கள் பகிர்ந்து வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் நல்லா இருக்குது. படம் ஃபேமிலி என்டர்டெயினர் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் நல்லா பிக்கப் ஆகுது. ஓரளவு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸ் கவர் பண்ணிச்சு, கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.